அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்மில் பெரும்பாலானோர் துன்பப்படுகிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கடன் பிரச்சனை. கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வருவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடன் பிரச்சனை வந்து நம்மளா தேடிக்கிட்ட ஒரு பிரச்சனை தான். எனவே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளால் ஆன எல்லா முயற்சிகளும் செஞ்சும் எங்களால் ஒன்றுமே முடியல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அடுத்த நாளுக்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போது. நம்மளால் முடிஞ்சது எல்லாமே செஞ்சு பார்த்தும் ஒன்றும் முடியலன்னா நம்ம கடைசியாக சரணாகதி ஆகிறது கடவுள்கிட்ட தான். எனவே இந்த கடவுளை வழிபட்டால் நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனையிலிருந்து கூடிய சீக்கிரம் வெளிவருவதற்கான ஒரு சூழல்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவருக்கு ஜாதகத்தில் தன்னுடைய கர்ம வினைகளை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதற்காக சில கிரகங்கள் ஒன்றாக இணையும். அந்த சமயத்தில் தான் நமக்கு கடன் தொல்லைகள், பகைவர் தொல்லைகள், தீராத நோய்கள் என்று ஏதாவது ஒரு துன்பம் வந்து நம்ம லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை, வருமான தடை, உடல் நலம் பாதிப்புகள் என்று ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்ம வாங்கிய கடனுக்கு வட்டியை கூட செலுத்த முடியாமல் நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் துணையாக இருப்பாருங்க. முருகனை அன்றி நம்முடைய பாரத்தை தாங்கக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. கடன் என்ற சுமையை முருகப்பெருமானிடம் இறக்கி வச்சுட்டு குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் பழனி முருகனை செவ்வாய் ஹோரையில் வணங்கிவிட்டு கடனை செலுத்தினால் கடன் தொல்லை தீரும் என்பது காலம் காலமாக நம்பப்பட்டு வரும் ஒரு ஐதீகம். அதே போல இன்னொருவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சரபேஸ்வரர். உங்க வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கோவில்களில் சரபேஸ்வருக்குன்னு தனி சன்னதி இருந்தா அங்க போய் நீங்க இப்ப நான் சொல்ல போற வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யார் இந்த சரபேஸ்வரர் அப்படின்னு சிலருக்கு கேள்விகளெல்லாம், சிலருக்கு சரபேஸ்வரர் யாரு அப்படிங்கறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. நம்ம ஒரு வழிபாடு பண்றோம்னா யாருக்கு இந்த வழிபாடு பண்றோம், அவர் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர், இந்த வழிபாடு அவருக்கு பண்றதுனால எப்படி வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லது. எனவே அவரை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு கதை ஒன்னு சொல்லிடுறேன். நரசிம்மர் வந்து ஒரு காலத்துல பக்த பிரகலதன்ன, உங்க கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரணியன் வந்து பக்த பிரகலதனை பயங்கரமான கொடுமை பண்ணி, நீ வந்து நாராயண அப்படிங்கிற மந்திரத்தையே சொல்லக்கூடாது, சிவாய நமக அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அப்போ வந்து ரொம்ப இழிவாக நடத்தினதால தன்னை யாராலையும் என்னை வெல்ல முடியாது அப்படின்னு பயங்கர இருமாப்புல இரணியன் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தாரு. அந்த மமதையில் இருந்ததுனால பயங்கர அட்டுழியங்கள் செய்து வந்தான். அப்போது வந்து தனக்கு மரணம் நேரக்கூடாது, ஒருவேளை மரணம் வந்தாலும் அது பகலாகவும் இருக்கக்கூடாது, இரவாகவும் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளாரையும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் இருக்கக்கூடாது, பெண்ணாலையும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது, ஆணாலையும் மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு பயங்கரமான இஷ்டத்துக்கு வரங்களை எல்லாம் கேட்டு பெற்றிருந்தார் அந்த இரணியன். அதன் பின்னர் இரணியனோட முடிவு காலம் வந்தது, வதம் செய்யும் தருணமும் வந்தது. பக்த பிரகலதன் மகாவிஷ்ணுவை அழைத்தார். நாராயணா எனும் பிரகலாதனின் குரலுக்கு ஓடோடி வந்தார் மகாவிஷ்ணு. இம்முறை அவர் எடுத்ததுதான் 10 அவதாரங்கள்ல ஒன்றான நரசிம்மர் அவதாரம். அந்த அவதாரம் தான் இந்த நரசிம்மர் மூர்த்தி. பயங்கர உக்கிரமாக அவர் வந்து அந்த அவதாரத்தை எடுத்து தூணில இருந்து வெளியில வந்து இரணியனோட குடலெல்லாம் வெளியில எடுத்தாரு. அந்த கதை வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு அப்புறமும் அவருடைய உக்கிரம் வந்து தனியவே இல்லை, பயங்கர கோபத்தோட தான் அவர் இருந்தாரு நரசிம்மர் மூர்த்தி. தேவர்களும் முனிவர்களும் கலங்கி போனார்கள். வைகுண்டமே என்ன செய்யவது அப்படின்னு தெரியாம தவித்தது. எல்லோரும் சிவபெருமானிடம் சென்றார்கள், முறையிட்டார்கள். சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, தச்சனின்னோட யாகத்துல தோன்றிய வீரபத்ரரை அழைத்து நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும்படி உத்தரவிட்டார். வீரபத்ரரும் நரசிம்மரை நெருங்கினார். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் வீரபத்ரர். அவர் நெருங்கினார், ஆனா நரசிம்மரை நெருங்கக்கூட முடியல. அதே சமயம் அவரோட உக்கரம் இன்னும் கூடிக்கொண்டேதான் போனது. அவருக்கும் வீரபத்ரருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சிவனாரை நினைத்து தவம் மேற்கொண்டார். சிவபெருமான் அவருக்கு திருக்காட்சியை அளித்து, என்னால் நரசிம்மரின் சினம் தணிக்கவே முடியல அப்படின்னு வீரபத்ரர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது வீரபத்ரரின் மீது பயங்கர சூரிய பிரகாசத்துடன் ஒரு ஒளி விழுந்தது. ரெண்டு பேரும் ஒன்னானாங்க. அவரோட உருவமே மாறியது. அவரோட உருவம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யாழி என்னும்
மிருக முகத்துடன் காட்சி தந்தது. கழுத்து முதல் இடுப்பு வரை மனித உடல் தரித்திருந்தது. சிங்கம் போன்ற கால்களும் வாளும் இருந்தன. கடும் உஷ்ணத்துடன் இருந்த அந்த வினோத உருவம்தான் சரபேஸ்வரர் என அழைக்கப்பட்டது. நரசிம்மரை சரபேஸ்வரர் அடக்கினார், உக்ரம் தனித்தார். ஆவேசத்தில் இருந்து அமைதிக்கு மாறினார், ஆக்ரோஷத்தில் இருந்து சாந்த ஸ்வரூபமாக தோன்றினார். முதல் சரபேஸ்வரரோட வழிபாடு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக அமைந்தது. நரசிம்மர் வழிபாடு எவ்வளவு வலிமை மிக்கதோ அதே போல சரபேஸ்வரர் வழிபாடும் வலிமை மிக்கது. எதிரிகளை எல்லாம் அழித்து அருளக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம படக்கூடிய கஷ்டங்களே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கஷ்டம் பார்த்தா, இந்த கடன் தொல்லையால நிறைய பேரு வாழவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையோட முடிவுல நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சரபேஸ்வரரை வணங்கினால் நிச்சயமாக அவர்களுடைய கடன் பிரச்சனை தீரும். இதுல என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல சரபேஸ்வரருக்கு கோயில்கள் மிகவும் குறைவு. அப்படி கோயில்கள்ல சன்னதிகள், சரபேஸ்வரரோட சன்னதி அமைந்திருப்பதும் ரொம்ப ரொம்ப குறைவு. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா, தாம்பரத்தை அடித்து சேலையூரில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தி சன்னிதி இருக்குது. அத மாதிரி கும்பகோணம் அருகே திருபுவனம் தலத்துல சரபேஸ்வரர் வந்து பிரம்மாண்ட ரூபத்தில் காட்சி தரார். அத மாதிரி சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோவிலில் சரபேஸ்வரருக்கு சன்னதி இருக்குது. இவரை போய் நம்ம செவ்வாய் ஹோரையில தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக கடன் தொல்லைகள் தீரும் அப்படின்னு உறுதியாக நம்பப்படுது. நீங்க சரபேஸ்வரர் சன்னதிக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் ஹோரையில தான் இதை செய்யணும் குறிப்பாக. அப்பதான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். 9 அகல் விளக்குகள் நீங்க எடுத்துக்கோங்க. 9 வாரங்கள் செய்யணும். தொடர்ந்து செய்தால் நல்லது, இல்ல நடுவுல ஒரு வாரம் விட்டுடுத்தினாலும் பரவாயில்ல, அடுத்த வாரத்தை நீங்க கணக்குல கூட்டிக்கோங்க. ஆண்கள் இல்ல பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம். இப்ப பெண்கள் செய்ய முடியலன்னா அந்த வாரம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அனுப்பி நீங்க செய்ய சொல்லலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்க இப்படி செய்யும் போது சரபேஸ்வரர் சன்னிதி வந்து திறந்து இருக்கணும், அப்பதான் நீங்க செய்யணும். மூடி இருக்கிற சன்னதிக்கு முன்னாடி நீங்க இதை மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 9 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல 9 அகல் விளக்கிலையும் தேங்காய் எண்ணெய் விட்டு வாழைத்தண்டு நார் இருக்கு இல்லையா, அந்த திரிய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 ஏலக்காய்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில இருந்தே அதை நுணுக்கிட்டு போயிடுங்க. அந்த நுணுக்கின ஏலக்காய கொஞ்சம் கொஞ்சமா அந்த 9 அகல் தீபம் எண்ணெயில போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்க விளக்கு ஏத்திட்டு நல்ல மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. இது கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, எதிரிகள் தொல்லை, ஏவல், பில்லி, சூனியம், அத மாதிரியான தொல்லைகள்ல இருந்தும் நம்மளுக்கு பெரிய விடுதலை இத மாதிரி நம்ம 9 வாரம் ஏத்தி வைக்கிறதால கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு உக்கிரமான நரசிம்ம மூர்த்தியையே சாந்தப்படுத்தியவர் இந்த சரபேஸ்வரர். எனவே இவரை நீங்க நம்பிக்கையோட வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் தீரும். இந்த செவ்வாய் ஹோரை நேரம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். நான் வந்து செவ்வாய் ஹோரை எப்ப வந்து கோவில் திறந்திருக்குமோ நம்மளுக்கு வசதியா இருக்குமோ அந்த நேரங்களை மட்டும்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7-8 மணி, திங்கட்கிழமை காலை 9-10, புதன்கிழமை பகல் வந்து 10-11 மணி, வியாழன் காலை 7-8 மணி, அது மாதிரி வெள்ளி காலை 11-12 மணி வரை நம்ம வந்து இந்த தீபங்களை ஏத்தலாம். அத மாதிரி வெள்ளி மாலை 6-7 மணி வரை, சனிக்கிழமை காலை 8-9 மணி வரை. நான் செவ்வாய்க்கிழமை கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 6-7 காலையில் செவ்வாய் ஹோரை, அது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு பக்கத்தில் ஏற்றுங்க. அந்த நேரத்தில் கோவில் திறந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியாததுனால செவ்வாய்க்கிழமை காலை முதல் ஹோரையே செவ்வாய் ஹோரை 6-7, அதை மாதிரி மதியம் 1-2, அதுக்கப்புறம் இரவு வந்து 8-9. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.